தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவையில் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமான அதிமுக நிர்வாகி வடவள்ளி சந்திரசேகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவை குனியமுத்தூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீடு மற்றும் அவருடைய நெருக்கமான நண்பரான வடவள்ளி சந்திரசேகர் ஆகியோரது வீடு உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அவருக்கு நெருக்கமான இடங்களில் இன்றைய தினம் சோதனையானது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை முதலில் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருடைய சோதனை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வித்யா தலைமையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியது இல்லத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போன்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் முக்கிய நபரான அதிமுகவினுடைய நாளிதழ் அதிமுகவினுடைய நாளிதழான நமது எம்ஜிஆர் நாளிதழினுடைய வெளியீட்டாளர் சந்திரசேகர் மற்றும் அவருக்கு நெருக்கமான இடங்கள் என மொத்தம் கோவை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 9 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர மாநிலம் முழுவதும் மொத்தம் 26 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையினுடைய முக்கிய நோக்கம் தமிழகம் முழுவதும் எல்இடி பல்புகள் மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எல்இடி பல்புகள் வாங்கியதில் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் அதில் பல்வேறு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் எல்இடி பல்புகள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமான விலைக்கு வாங்கி அதில் மோசடி செய்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரிலேயே இந்த சோதனையானது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீட்டில் சோதனை நடத்தப்படக்கூடிய தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் தற்போது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீட்டுக்கு முன்பாக புரிய துவங்கி இருக்கிறார்கள். தற்போது இந்த தகவல் கிடைத்ததன் காரணமாக தொண்டர்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோவை உட்பட மொத்தம் 26 இடங்களில் சோதனை நடப்பதாக வெளியாகக்கூடிய நிலையில் கோவை மாநகரில் மட்டும் மொத்தம் 4 இடங்கள் மற்றும் புறநகர் பகுதியில் 5 இடங்கள் என மொத்தம் கோவை மாவட்டத்தில் 9 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 26 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எல்இடி பல்புகள் தொடர்பான விவகாரத்தில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலா,